श्रीमान्वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यश्च नमो वाकमधीमहे ऋणीमहे च तत्राद्यो दम्पती जगताम्पति यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणानि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनरक्षा साधनायावतीर्मे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधिकरुणार्थौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिश्रीनिधौ वेङ्कटेशे। श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्र्यन्तदेशिकयतीन्द्रचठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः। எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் கிட்ட வேதாந்தாச்சாரியர் என்ற விருதத்தை பெற்றிருந்து, ரங்கநாச்சியார் கிட்ட சர்வதந்திர சுதந்திரர் என்ற விருதத்தையும் பெற்றிருந்து, ஸ்ரீரங்கத்துல கேளிருந்த சுவாமி தேசிகன் அந்த விருதத்தை எல்லாம் சார்த்தமாக்கணும் அப்படின்னு நினைச்சார். பெருமாள் கொடுத்திருக்கார் அப்படின்னா ஏதோ பெருமாள் கொடுத்தார் வாங்கினான்னு இல்லாமல் அது ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறார். ரங்கநாதனே ஏதோ ஆஜ்ஞை பண்ணியிருக்காரு. வேதாந்த ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியனால வேதாந்தத்துல நிறையா இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத கட்டளையிட்டு இருக்காராம் அந்த விருதத்தை குறித்து. சர்வதந்திர சுதந்திரம் அப்படின்னா சர்வதந்திரத்திலையும் இனிமேல் செய்ய வேண்டியது இருக்குங்கிறத பிராட்டி கட்டளையிட்டு இருக்க அப்படின்னா வச்சிருக்காரு. பெருமாள் விருதம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போறவர் இல்லை, பெருமாள் ஏதோ சங்கல்பிச்சிருக்கார் அப்படின்னு அந்த கட்டளையை நடத்தணுங்கிறதுக்காகவே பல கிரந்தங்களை அருளி செய்யல. வேதாந்தத்துல அநேக கிரந்தங்கள் செய்தார். அதெல்லாம் இனிமே வரிசையா சொல்ல போறார். திருநாமங்கள்ல வேதாந்தத்துல அருளி செய்த கிரந்தங்கள் என்னென்ன அதெல்லாம் வரப்போகுது. 76வது திருநாமம் பார்ப்போம். அயத்னகிருத வாதித்ரய கண்டன நிபந்தன. வாதித்ரய கண்டனம் அப்படின்னு ஒரு கிரந்தமா, அது அதிக பிரயாசம் இல்லாமல் அந்த கிரந்தத்தை அருளி செய்தவர் அப்படின்னு அர்த்தம். வாதித்ரய கண்டனம் அப்படின்னு தேசியம் அருளி செய்த கிரந்தம் இப்ப கிடைக்கிறது இல்லை. தேசிய அநேக கிரந்தங்கள் சுத்தமாயிருக்கு, கிடைக்காத போயிருக்கு. நமக்கு பாக்கியம் இல்லாத அப்படின்னால இந்த வாதித்ரய கண்டனம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனால் அதனுடைய பெயர் வாதித்ரய கண்டனம் பெயர் இருக்கிறத பார்த்து 3 மதத்தினுடைய கண்டனம் இது அப்படிங்கிறது சுலபமா தெரியும். 3 மதத்தை கண்டிக்கிறதா இந்த கிரந்தம் இருக்கான். அந்த காலத்துல வேதாந்தத்துல 3 மதம் பிரசித்தமா இருந்தது. சாங்கர மதம், பாஸ்கர மதம், யாதவ மதம் அப்படின்னு. நம்ம மதம் அனாதிகாலமா இருந்தாலுமே அவ்வளவு பிரசித்தம் இல்லாமல் இருந்தது. பகவத் ராமானுஜர் வந்துதான் சீபாஷ்யம் அருளி செய்து அதுதான் லோகத்துல ரொம்ப பிரசித்தமாச்சு. அது வரைக்கும் சம்பிரதாயத்துல அடங்கி இருந்தது உள்ளுக்குள்ள. அப்போ நம்ம பகவத் ராமானுஜருக்கு தன்னுடைய சித்தாந்தத்தை காண்பிக்கிறது மாத்திரம் இல்லாமல் வேற ஒரு முக்கிய காரியம், இந்த பிரசித்தமான இந்த 3 மதத்தையும் கண்டிக்க. பிரசித்தமான 3 மதத்தையுமே நேரசனம் பண்ணாதான் நம்ம வேதாந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையாயிடுச்சு. அதனால ஸ்ரீபாஷ்யத்துலாம் பல இடத்துல இப்போ 3 மதங்களை கண்டிக்கிற ஸ்ரீ சாங்கர மதம், பாஸ்கர மதம், யாதவ பிரகாசனுடைய மதம், இது 3 மதத்தையும் கண்டிக்கிற முன்னாடியே பிரசித்தமா இருக்கான். அப்போ சுவாமி தேசிகன் வந்தப்புறம் இந்த மதங்கள் தலையெடுத்து விட முடியாதபடி அந்த வாதித்திரைய கண்டனம் அப்படிங்கிற கிரந்தத்தை அருளி செய்தார், கண்டிக்கிறார். சததூஷணி பண்ண மாதிரி இதுவும் ஒரு உத்தமமான கிரந்தம் அப்படிங்கிறது தெரியுது. இந்த 3 மதங்களை பத்தி ஆளவந்தாரே முன்னாடி அருளி செய்திருக்கார். இல்ல ஆளவந்தாருடைய சூக்திகள்னாலே இந்த 3 மதங்களை அவரே கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கார். சித்தி திரேத்தெல்லாம் பரம் பிரம்மீவாத்யம் பிரமபரிகதம் சம்சரிதை சம்சரதி ததே ீம் திவசம் அசுபஸ்யாஸ்பதமிதி ஸ்ருதிம் யாயாபேதம் ஜகதி விததம் மோத மோகனமிதம் तमो येनावास्तं सहि विजयते यामुनमुनिः அப்படின்னு ஆழ்வந்தார் பற்றி ஒரு ஸ்லோகம் சிவாஷ்யக்காரர் வேதார்த்தங்கிரத்தில் ஆரம்பத்தில் அருளி செய்கிறார். இருட்ட போக்கடித்தவர் ஆள வந்தார் அப்படிங்கிறார். என்ன இருட்டே அப்படின்னா லோகத்தை எல்லாம் மாயையில விழ செய்கிற மாதிரி அஜ்ஞான வீட்டுல தள்ளுற மாதிரி மூணு மதம் இருக்கு. முதல் மதம் சொல்றது பரம் பிரம்மைவ அஜ்ஞம் பிரம பரிகதம் சம்சாரதி தத்து அப்படிங்கிறது. இந்த பரபிரம்மம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு உபயோகத்துல, இது அவித்தியினால அஜ்ஞானத்தாலே மூடப்பட்டிருக்கு. பரபிரம்மனா ரொம்ப சிரேஷ்டமான பிரம்மம், ஆனா அதுக்கும் அவித்தின்னு ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷம் அதை மூடினதான், மூடினா அதுக்கும் பிரம்மம் வந்துடுறது, அதனால அதுவும் சம்சாரத்துல வந்துடுறது அப்படிங்கிறது ஒரு மதம். இது அத்வைத மதம் சங்கரருடையது. தத் பரோபாத்யாலீடம் அப்படிங்கிறது பாஸ்கரருடைய மதம். அந்த பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் சரீரத்துக்குள்ள இருக்கும்போது ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே பரபிரம்மம் தான் எல்லா சரீரத்துக்குள்ளேயும் இருக்கு, ஆனா சரீரத்துக்குள்ள மாத்திரம் அதுக்கு வேற பெயர் இருக்கு, ஜீவன்கிற பெயர் இருக்கு. எப்படியானால் ஒரே ஆகாசம் தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. பரவி இருந்தாலும் சின்ன சின்ன சுவரெல்லாம் போட்டு இது என்னுடைய இடம், இது எங்க ஆம், அது உங்க ஆம்ங்கிறோம். ஆம்னா ஆத்துக்குள்ள இருக்கிற வெற்றிடம். ஒரே ஆகாசம் தானே, அது சுவரை எடுத்துட்டா மொத்தம் ஒரே ஆகாசத்துல சேர்ந்துட போகுது. ஆனால் சுவரை போட்டு நம்முடைய இது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சரீரம் அப்படிங்கிறது சுவர் மாதிரி இருக்கு. பரபிரம்மங்கிறது ஆகாசம் மாதிரி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்துக்கு ஜீவன் அப்படின்னு பெயர் வருது. அப்படிங்கிறது பாஸ்கர மதம். சங்கரவரம் வேற மாதிரி, பரபிரம்மம் இருக்கு, அதுக்கே அஜ்ஞானம் வந்துடுறது, அவித்தியை வந்துடுறது. அந்த அஜ்ஞானத்தினால அது மறைக்கப்பட்டு இருக்கு, மறைக்கப்பட்டபடினால அதுக்கே பிரம்மம் வருது. அதனால அதுவே தன்னையே ஜீவனா நினைச்சுக்கிறது. அதுக்கே பிரம்மம் வந்து, அஜ்ஞானம் வந்தா உடனே பிரம்மம் வரும். அவித்தியான ஒரு தோஷம், அந்த தோஷம் வந்தா பிரம்மம் வரும். அந்த பிரம்மத்தினாலே தானே ஜீவன் அதை நினைச்சுக்கிறது அப்படிங்கிறது சாங்கரவசம். பிரம்மன் தானே எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, சரீரத்துக்குள்ள இருக்கிற பிரம்மத்துக்கு ஜீவன் பெயர் அப்படிங்கிறது பாஸ்கர மதம். யாதவ பிரகாசருடைய மதம் என்ன கேட்டானா அசுபஸ்யாஸ்பதம் இக்கி அப்படின்னு, பரபிரம்மே இருக்கு அதுவே தான் ஜீவனா மாறுறது அப்படிங்கிறாங்க. ஜீவனாவும் உலக பதார்த்தங்களாகவும் பரபிரம்மே மாறிடுது, அதனால பலவிதமான அசுபங்களும் அதுக்கு இருக்கான். அதுவே மாறி இருக்குன்னா அப்போ அதுல இருக்கிற தோஷங்கள், ஜீவன்ல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு உண்டு அப்படின்னு ஆகும். இப்படி மூணு மதங்கள் பரவ விட்டுருக்கு. ஆனால் யாமுனமுனிகி அப்படின்னு ஆளவந்தார் சித்தி பிரேம் பண்ண உடனே இந்த மூணு மதங்களும் வேற எடுத்து போடுவான். அதையே ஆதாரமா வச்சுதான் பகவத் பாஷ்யக்காரர் சிவாசியங்கள்லாம் சாதிச்சார். அதையே ஆதாரமா வச்சுதான் இந்த வாதித்திரைய கண்டனம் அப்படிங்கிற புஸ்தகமா உதவிச்சு. இந்த மூணு மதங்களையும் கண்டிக்கிறா இருக்கிற இந்த புஸ்தகம் இப்ப கிடைச்சிருந்ததுன்னா பெரிய உபகாரமா இருந்திருக்கும், ஆனால் கிடைக்கல. இங்க அயத் பிரகிருதா அப்படிங்கிற ஒரு பிரயத்தனம் இல்லாமல், ஒரு பிரயாசமும் இல்லாமல் இந்த கிரந்தத்தை பண்ணாராம். மூணு மதங்களுமே கொஞ்சம் கடினம், இந்த மூணு மதத்தை புரிஞ்சுக்கிறதே கடினம், இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது இன்னும் கடினம். ஆனால் சுவாமி தேசியன் அவ மதத்தையே நல்லா தெரிஞ்சுட்டு அதை கண்டிக்கும் போது பிரயத்தனமே இல்லாமல் கண்டிக்கிறாராம். இதை கண்டிக்கிறதுக்கு எதுக்கு பதார்த்தவாது படணும், ஒன்றும் இல்லை. பரபிரம்மத்துக்கே அவித்தியை மறைக்கிறது அப்படின்னா அப்ப அது எப்படி பரபிரம்மம் ஆக முடியும்? ஏன்னா பரபிரம்மம் அப்படிங்கிறது கல்யாண குணங்கள் மாத்திரம் இருக்கு, தோஷம் இல்லாதது அப்படின்னா பரபிரம்மம். அதுக்கே அவித்தின்னு தோஷம் இருக்கு அப்படின்னா அது பரபிரம்மம் ஆக முடியாது, தோஷம் இருக்கிறது பரபிரம்மம் ஆகாது. இந்த மாதிரியாக அனாயாசமாக ரொம்ப சிரமம் இல்லாமல் இந்த மதங்களை எல்லாம் நிரசனம் பண்றதுக்காக அயத்ரகிருத வாதித்ரய கண்டன நிபந்தனா, நிபந்தனம் அப்படின்னா கிரந்தம்னு இருக்கும், அந்த கிரந்தத்தை அருளி செய்தவன். அடுத்தது 177வது சரணம். தத்வதீகா வியாக்கிருத ஸ்ரீமத் பாஷ்யாமிருத சாகரஹ. தத்வதீகா என்ற ஒரு வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு பண்ணார் சுவாமி தேசிகன். ஸ்ரீபாஷ்யத்துக்கு முன்னாடி சுதப்பிரகாசிக்கான வியாக்கியானம் பிரசித்தமா இருந்தது, அது சுதர்சன சூரிய அருளை செய்தது. ஆனாலும் இன்னும் விசேஷமா ஒரு வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக स्वामी देशिकन सी भाष्य तत्व टीका और व्याख्यान साधित टीका व्याख्यान अर्थम तत्व और टीके तत्व टीका अब முதல்ல சுவாமி எம்பெருமானாருக்கு மங்கள ஸ்லோகம் பண்ணிட்டு இந்த தத்துவ டீக்காவை ஆரம்பிச்சு சுவாமி தேசிகன் அழகாக தான் பண்றார். ஆனா அந்த கிரந்தமும் பூர்த்தியா கிடைக்கல. ஏதோ ஆரம்பத்துல கொஞ்சம் பாதம் தான் கிடைச்சிருக்கே தவிர பாதி கூட இல்லை. ஏதோ ஆரம்பத்துல கொஞ்சம் கிடைச்சிருக்கு அவ்வளவுதான். ஆனா அது முத்ராபுரம் மாதிரி போட்டிருக்காரு. தத்துவ டீக்காயோட கூட சீபாஷ்யம் அப்படின்னு சேர்த்து வச்சு அதுல இருக்க விசேஷங்கள் எல்லாம் பலரும் எடுத்து சொல்றது உண்டு. இப்போ அதுவும் பூர்த்தியா கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். சுவாமி தேசிகன் என்ன சொல்றார், முதல்ல சததூஷணியில பரமத கண்ணெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ தத்துவ டீகா அப்படிங்கிற இந்த கிரந்தத்துல ஸ்வமத ஸ்தாபனம், என் மதத்தை ஸ்தாபிக்க போறேன். பரமதத்தை கண்டனம் பண்ணியாச்சுன்னா தன் மதத்தை ஸ்தாபிக்கணும். பரமத கண்டனத்துக்காக சததூஷணி, ஸ்வமத ஸ்தாபனம் தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக தத்துவ டீகா பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த கிரந்தத்தை அருளி செய்கிறார். அதனால நம்ம மதம் இன்னும் சிறப்பிரதிஷ்டிதமா இருக்கும். அந்த கிரந்தமும் பூர்த்தியா கிடைச்சிருந்தார். இந்த திருநாமத்துல சொல்லும் போது தத்துவ டீகா வியாக்கிருத ஸ்ரீமத் பாஷ்ய அமிர்த சாகரஹா அப்படிங்கிறார். ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீமத் பாஷ்யம் அப்படின்னு பேர் இருக்கு. இது அமிர்த சாகரமா, அமிர்த கடல் மாதிரி தான் இது. இல்ல அந்த சீபாஷ்யம் அப்படிங்கிறது அமிர்தமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். எம்பெருமானாரே என்ன சொல்றார், பாராசரிய வசசுதாம் பிரம்மசூத்திரங்கள்லாம் அமிர்தம் அப்படிங்கிற உபநிஷத் துர்தாப்தி மத்தியோத்புதாம் வியாசர் அருளின பிரம்மசூத்திரம் இருக்கு. அதான் வேதாந்த சூத்திரம். அதுக்கு வியாக்கியானமா தான் சீபாஷ்யம் வந்திருக்கு. அந்த சீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமா தான் தத்துவ டீகா அப்படிங்கிற கிரந்தம் சுவாமி தேசிகன் தந்திருக்கார். அந்த சீபாஷ்யத்துல எம்பெருமானார் முதல்ல ஒரு ஸ்லோகம் சொல்லும் போது இந்த வியாசருடைய பிரம்மசூத்திரம் இருக்கே அது அமிர்தம் அப்படிங்கிறார். தாராச்சரிய வசசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம். அமிர்தம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் சமுத்திரத்தை நடுவுல கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்த மாதிரி உபனிஷத்து அப்படியே ஒரு சமுத்திரத்தை கடைஞ்சி அதுல இருந்து இந்த அமிர்தத்தை எடுத்திருக்காங்க. இந்த வேதாந்த சாஸ்திரம் அப்படிங்கிற அமிர்தத்தை வியாசன் எடுத்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிறார். உபனிஷத்துங்கிறது சமுத்திரம் மாதிரி இருக்கு. அத்தனை விஸ்தாரமா இருக்கு, அத்தனை ஆழமா இருக்கு, அர்த்தம் புரிஞ்சிக்க முடியாத அளவு ஆழமா இருக்கு. அநேக உபநிடத்துகள் இருக்கு அப்படின்னால விஸ்தாரமா இருக்கு. அப்போ இது மொத்தத்தையுமே நம்ம உபஜீவிக்க முடியாது. இதுல இருந்து சாரமான அர்த்தம் வேணும். அதைத்தான் வியாசர் சாரமான அர்த்தத்தை எடுத்து வேதாந்த சூத்திரமா பண்ணி கொடுக்குறார். அதனால அந்த அமிர்தம் மாதிரி இது கடல்ல இருந்து உபனிஷத் அப்படிங்கிற கடல்ல இருந்து எடுத்ததான். உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ரிதம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவினி. அந்த அமிர்தம் சாப்பிட்டோம்னா தேவலோக அமிர்தத்தை சாப்பிட்டா போன உயிர் திரும்பி வருமா? அத்தனை சக்தி அதுக்கு உண்டு. போன உயிரை மூத்து கொண்டு வந்து தர அளவு சக்தி அதுக்கு உண்டா? அந்த மாதிரி இந்த சீபாஷ்யம் இருக்கோ இதுக்கு மூலமா வேதாந்த சூத்திரம் அந்த அமிர்தம் எப்படிங்க தான் சம்சாராக்னி விதீபன, சம்சாரம் அப்படிங்கிற ஒரு அக்னியில தப்பிச்சு போய் உயிர் போன அளவு இருக்கக்கூடிய அந்த ஜீவனை காப்பாற்றுறதாம், சஞ்சீவனம் பண்றதாம். சம்சாராக்னி விதீபன அதாவது மோட்சத்தை கொடுக்க போறது என்ன அர்த்தம்? சம்சாரத்துல கஷ்டப்படுறவனுக்கு ஆனந்தத்தை கொடுத்து ஏதோ அவனுக்கு மோட்சத்தை அழிச்சுன்னு போக போகுது இது. சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவினி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம். அமிர்தத்தை கஷ்டப்பட்டு தேவர்கள்லாம் ஏதோ சர்ப்பங்கள் அதுக்கப்புறம் யந்திரங்கள் எல்லாம் போட்டு காப்பாற்றி வச்சிருக்கார். அந்த மாதிரி வியாசர் சொன்ன இதையும் பூர்வாச்சாரியர்கள்லாம் போதாயனர் முதலான மகரிஷிகள், போதாயனர் ஆபஸ்தம்பர் முதலான மகரிஷிகள்லாம் இதை காப்பாற்றி வச்சிருக்கார். பகுமதி வியாகாத தூரஸ்திதாம். ஆனால் தூரம் இருக்கு அமிர்தம். எப்படி நமக்கு கை கட்டாமல் தூர தேவலோகத்தில் இருக்கும் அந்த மாதிரி இந்த வியாசருக்குன்னு அர்த்தங்களும் தூரம் இருக்கான். நமக்கு சரியா புரிஞ்சுக்கப்பட முடியாது, நம்ம புத்திக்கு தூரம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா அவர் விபரீதமா இல்லாத வியாக்கியானம் பண்ணிட்டார். பகுமதி வியாகாத தூரஸ்திதான். பலரும் பலவிதமா வியாக்கியானம் பண்ண முடியல. இந்த வியாக்கியானம் மொத்தத்தையும் எடுத்து பார்த்தா மொத்தமும் சேர்த்து குழம்பிதான் போகும். அதனுடைய உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறதே புரியாத போயிடும். அப்போ பகுமதி வியாகாதம் பல பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கு. அதிகமா சுற்று விருத்தமா இருக்கு. அதனால நம்ம புத்திக்கு அதை நிர்ணயம் பண்ண முடியாம இருக்கு. அதனால அந்த அர்த்தம் தூரம் இருக்கான். பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் बहुमति व्याघात दूरस्थितां आनीतां तु निजाक्षरैः सुवनसो भौमा पिबन्वहम् தன்னுடைய அக்ஷரங்கள்னாலே நான் அந்த அமிர்தத்தை கொண்டு வரேங்கிறார் எம்பெருமானார். இப்படி அந்த தேவலோக அமிர்தத்தை கருத்மான் வந்து கொண்டு வந்தாரோ, தன்னுடைய அக்ஷரங்கள்னாலே கொண்டு வந்தாரோ, கருத்மானுடைய அக்ஷரம்னா காயத்ரி சந்தஸ், அதை கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான்னு வேதத்துல கதை இருக்கு. அவர் தன்னுடைய அக்ஷரங்கள்னாலே கொண்டு வந்த மாதிரி நானும் என்னுடைய அக்ஷரங்கள்னாலே அந்த அமிர்தத்தை கொண்டு வரேங்கிறார். அதாவது அமிர்தம் அப்படிங்கிறது சாஸ்திரர் அருளி செய்த பிரம்மசூத்திரம். அதை நான் கொண்டு வரேன் அப்படின்னா அது அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன், உங்ககிட்ட அது கொண்டு வரேன். அது எங்கேயோ தூரம் இருக்கு. பல பேர் பல விதமா வியாக்கியானம் பண்ண அப்படின்னால நம்ம புத்தி கெட்டாம இருக்கு. அதை உங்க புத்திக்கு கிட்ட கொண்டு வரேன் அப்படிங்கிறதுக்காக இந்த பாஷ்யம் பண்றேன் நான் ஆரம்பிக்கிறேன். ஆனீகாந்தோ நிஜாட்சரே சுமனசோ பௌமா பிபன் சன்வகம். அமிர்தத்தை கொண்டு வந்தாச்சுன்னா நித்தியம் இதை சாப்பிடணும். அமிர்தத்தை நித்தியம் பருகணும். எல்லாருமே சாப்பிடுங்க. அந்த அமிர்தம் தேவலோகத்தில் இருக்கிறவாளுக்கு இருக்கு, இந்த அமிர்தம் பௌமாகா அப்படின்னு பூமியில இருக்கிறவாளுக்கு இந்த அமிர்தம் கிடைச்சிருக்கு. அதனால இது சாப்பிடாம இருக்க வேண்டாம், நித்தியம் சாப்பிடணும் அப்படிங்கிற. அதாவது வேதாந்த சூத்திரத்தோட கூடின ஸ்ரீபாஷ்யத்தை நிச்சயமே அனுபவிக்கணுமா. அது ஒரு அனுபவ கிரந்தம். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லக்கூடிய கிரந்தம். அதனால அன்வகம் தினமுமே இதை அனுபவிக்கணும் அப்படின்னா. நம்ம ஆச்சாரியெல்லாம் கூட நிச்சயமே ஸ்ரீபாஷ்யம் பாராயணங்கள்லாம் பண்ணுவா. ஸ்ரீபாஷ்யம் புஸ்தகம் பார்க்காம இருக்கவே மாட்டாள். ஸ்ரீபாஷ்ய அனுபவம் அதை விட்டு இருக்க மாட்டாள் ஒரு நாளும். அது மனசுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறது, ஞானத்தையும் கொடுக்கறது, பாப்பத்தையும் போக்குறது எல்லாமே இருக்கு. அதனால இந்த அமிர்தம் வந்து இத பானம் பண்ணணும் அப்படிங்கிற திருநாமத்துல சொல்லும் போது தத்வட்டீகா வியாக்கிருத ஸ்ரீமத் பாஷ்ய அமிர்த சாகரஹா. ஸ்ரீபாஷ்யத்தையே அமிர்த சாகரம் அப்படிங்கிற, அமுத கடல் அப்படிங்கிற. அமுத கடல் சொன்னதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, அமுதம் எப்படி போக்கியமா இருக்கும் அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யம் போக்கியமா இருக்கு. கடல் எப்படி கம்பீரமா இருக்கோ அந்த மாதிரி சிவாஷ்யம் கம்பீரமா அர்த்தம் புரிய முடியாதபடி இருக்கு. அப்ப அதுக்கு வியாக்கியானம் தேவையா இருக்கு. அந்த வியாக்கியானத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தத்வட்டீகே சுவாமி தேசிகன் அருளை செய்கிறேன். சிவாஷ்யத்தை அமிர்தம் அப்படின்னு சொன்னபடினால வேறொரு விஷயத்த அழகா சூச்சனம் பண்ற. வேதாந்த சூத்திரத்துக்கு பல பேர் பல விதமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எத்தனையோ பாஷ்யங்கள் உண்டு வேதாந்த சூத்திரத்துக்கு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே அமிர்தமா இல்லை. வேதாந்த பரமா வியாக்கியானம் பண்ணும் போது அதுல ஞானம்தான் பிரதானம் அப்படின்னும், கர்மந்தான் பிரதானம் அப்படின்னும், ஞான கர்மம் ரெண்டும் தான் பிரதானம் அப்படின்னும், பிரம்மமே ஜீவனாயிடுறது அப்படின்னும், அது எப்படி ஜீவனாருது அப்படின்னும் இந்த மாதிரியான விசாரங்கள்லாம் பண்றாளே தவிர மனசுக்கு போக்கியம் மனசுக்கு பிடிச்சதா எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்றது அப்படின்னு யாரும் நினைச்சே பார்க்கல முன்னாடி. ஆனா அதை பார்த்தவங்க மொத்தமும் கல்யாண குணங்கள் தான் சொல்லியிருக்கு. சிவாஷ்யம் மொத்தமும் அதான் இருக்கு, பிரம்மசூத்திரம் மொத்தமும் அதான் இருக்கு, உபநிடத்திலையும் அதுதான் இருக்கு. ஆனா அதை நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அவளுக்கு இது போக்கியமா இல்லை. ஆகாரத்திலேயே போக்கியமான ஆகாரம் அப்படின்னு ஒண்ணு இல்ல, பசிக்காக சாப்பிட்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பசிச்சால் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதிகமான ருச்சி எல்லாம் இல்லாமல் சாப்பிட்றது ஒண்ணு இருக்கு. நல்லா அனுபவிச்சு ஆனந்தமா சாப்பிட்றது இருக்கு. பிரம்மசூத்திரத்தை அவர்கள்லாம் ஏதோ வெறும் தர்மத்துக்காக வெறும் கடமைக்காக இதை வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இது ஞானத்தை கொடுக்கறதுங்கிறதுக்காக வியாக்கியானம் பண்ணாலே தவிர இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அதனால்தான் எம்பெருமானார் இது அனுபவ விஷயம் அப்படிங்கிற. நமக்கு மோட்ச உபாயமாகுமா சீபாஷ்யம் வாசிச்சாதான் மோட்சமா அப்படின்னா அது கிடையாது, அப்படி சொல்லலை. சீபாஷ்யத்துலாம் மோட்சத்தை பத்தி இருக்கு, மோட்ச உபாயத்தை பத்தி சீபாஷ்யத்தில் இருக்கு. ஆனா இதை சேவிச்சாதான் மோட்சம் அப்படிங்கறதெல்லாம் அப்படி கிடையாது. பின்ன என்ன கேட்டா மோட்சமே சித்தமா இருந்தா கூட இந்த சீபாஷ்யத்தை பாராயணம் பண்ணா அது ஒரு ஆனந்தம், அது ஒரு எம்பெருமானுடைய குண அனுபவம் அப்படிங்கறத காமிக்கிறார். ஒவ்வொரு பதத்திலுமே அழகா காமிக்கிறார் எம்பெருமானார் எம்பெருமானுடைய குணங்களே எல்லாம். எல்லா அதிகரணகி தற்குணான் உத்குணாதி அப்படின்னு வரும் தேசின்னு சொல்ற. சரி, அவளுக்கே இந்த விஷயம் புரியல. இந்த மாதிரி எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அப்படிங்கிறது புராணங்கள் எல்லாம் சொன்ன விஷயம் தானே, அதைத்தானே இதுவும் சொல்றது. அப்போ இது ஏன் அவளுக்கு புரியல அப்படின்னு கேட்டா எம்பெருமானா சொல்ற ததிதம் ஔபனிஷத பரமபுருஷ வரணி யதா கேது விசேஷ குண விரகிணாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது புரியாததுக்கு காரணம் பக்தி இல்லை அவளுக்கு. பக்தி இருந்தாதான் புரியும். யார் என்கிட்ட பக்தி பண்றானோ அவளுக்குதான் நான் என்னை காட்டி தருவேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். என்னை வைசவர்ணத்தே தேன லப்யா, பக்தியோட பார்த்தாதான் நான் தெரிவேன், பக்தியோட பார்த்தாதான் என்னை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரி எம்பெருமானே வந்து ஆசைப்படுற அளவு இருக்கக்கூடிய அந்த விசேஷ குணமான பக்திங்கிறது இல்லாட்டா இப்படிதான் அர்த்தம் இருக்கும். எந்த விஷயமுமே பிரம்மசூத்திரம் மாத்திரம் இல்லை, ஆழ்வார் பாடல்கள் தான் ஆகட்டும், இல்லை ஸ்தோத்திர பாடங்கள் தான் ஆகட்டும், ஒரு பக்தியோடு இருந்தால்தான் அதனுடைய சரியான அனுபவம் நமக்கு கிடைக்கும். எல்லா கிடுகிடும் திருப்பார் சொல்லி அவசியம் மார்கழி திங்கள் மதுரைந்து ரெண்டாலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி சீக்கிரம் முடிச்சுடணும் அப்படின்னு முடிச்சாலும், இல்லை சகசிரநாமம் நான் வந்து காமணி கூட சகசிரநாமத்தை முடிச்சுட்டேன் அப்படின்னு வேகமாக ஓட்டு முடிச்சாலும், இப்போ சகசிரநாமம் சொன்னதுலேருந்து ஒரு தர்மம் இருக்கட்டும், ஆனால் சகசிரநாம அனுபவம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த மாதிரி பிரம்மசூத்திரம் வியாசர் அருளி செய்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சங்கரரோ யாதவ பிரகாசரோ இல்லை பாஸ்கரரோ வியாக்கியானம் பண்ணும்போது ஞானம் ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எழுதிச்சாலே தவிர பக்தி அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டான். இது ஆனந்தம் அப்படிங்கிறதோ குணானுபவம் அப்படிங்கிறதோ அவளுக்கு தெரியலையா. அதனால என்னன்னா கல்க விஜயம்ங்கிற பக்தி இல்லாமல் இருந்தா வெறும் சக்கையா இருக்கு, கரும்புலேருந்து சாறு எடுத்து போட்டு சக்கை இருக்கா மாதிரி. பிரம்மசூத்திரத்துல இருக்கக்கூடிய சாறு அப்படின்னா அதுதான் பகவத் குண அனுபவம். அந்த பகவத் குண அனுபவத்தை தள்ளிட்டு வெறும் சக்கையை போய் கடிச்சிட்டு இருக்கா அவெல்லாம். கரும்பு கடிக்கிறதே சாருக்காக தானே, அந்த இனிப்பான அந்த சாருக்காக தானே கரும்பு கடிக்கிறாள். அதை எடுத்தாச்சுன்னா போற கரும்புல என்ன இருக்கு, அது ஒரு சக்கை இருக்கு, அந்த சக்கையை அவ கடிச்சிட்டு இருக்கா. ஆனா எம்பெருமானார் என்ன கேட்டானா சாரமான அர்த்தத்தை எடுத்து கொடுத்து இது பகவான் கிட்ட பக்தி வரும்படியான விஷயம் அப்படின்னு அதை எடுத்து சாதிக்கிறாராம் இவர். அதனால ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறது அமிர்தம், அமிர்த சத்தேன அத்த போக்கியத்துவம் விவக்ஷிதம் அப்படின்னு சிவபிரகாசியில் வரும் முன்னாடி அமிர்தம் சொன்னபடினா ரொம்ப போக்கியமானது, ரொம்ப அனுபவத்துக்கு விஷயமானது அப்படின்னு அர்த்தம். அமிர்தம் அமிர்தம் சொல்லிட்டு இருக்கார். அப்போ தத்துவ டீகா அப்படின்னு வியாக்கியானம் பண்ண அப்படின்னால ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிற ஒரு அமிர்த சாகரத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் அவர். இது அமிர்த சாகரம் அப்படிங்கிற அப்படின்னால கம்பீரமானது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அர்த்தம் சட்டன்னு புரிஞ்சிக்க முடியாது, ஸ்ரீபாஷ்யத்துக்கு அனுபவிக்கலாங்கிறது வாஸ்தவம் தான், ஆனா ரொம்ப கம்பீரம். ஒரு ஸ்லோகம் இருக்கு, பாஷ்யஞ்சேத்யவருணோத்ஸ்வயம் யதிபதி ख्यानवाचां तथा गांधीर्याधनवस्थितिर्मितमतिर्जूरे जनस्तद्गिरां द्रष्टव्यस्तथमीश्वरस्य हिननः प्रत्यक्षरूपो द्विषां तद्भाष्यं सच भाष्यकृत् सच हरिः सम्यक् प्रसीदन्तु नः என்ற ஒரு ஸ்லோகம். பாஷ்யம் ரொம்ப கம்பீரமா இருக்கு, அதனுடைய அர்த்தம் சத்தியம் புரிஞ்சிக்கப்பட முடியாத அளவு இருக்கு. ஆனந்தமா இருந்தாலும் கம்பீரமாயும் இருக்கு, கடல் மாதிரி இருக்கான். அப்போ அதுக்கு ஏதாவது வியாக்கியானம் வேணும். பாஷ்யத்துக்கு யார் வியாக்கியானம் பண்ணுவா ஸ்ரீ பாஷ்யத்துக்கு அப்படின்னா பகவத் ராமானுஜரே வந்து வியாக்கியானம் பண்ணணும் இருக்கு, அத்தனை பெருமை இருக்கு. அவர் எழுதின ஸ்ரீ பாஷ்யத்துக்கு அவரே வந்து வியாக்கியானம் பண்ணா பொருத்தமா இருக்கும். ஆனால் அவரே தன்னுடைய சீசுக்திகள்னால வியாக்கியானம் பண்ணார். அந்த வியாக்கியான சீசுக்தியும் அதே மாதிரி கம்பீரமாக தான் அமையும். இது கம்பீரமா இருக்கு, இது புரிய வைக்கணும் வியாக்கியான செய்தார்னா அதுவும் கம்பீரமா இருக்கு. வியாக்கியான வாச்சாம் ததா காம்பீரியாத் அனவஸ்திதி, அப்ப அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னு ஆயிடும். மிதமதிகி ரொம்ப அல்ப புத்தி இல்லவா, நாம அதுமிட்ட எப்படி போக முடியும். திரஷ்டவியஸ்தம் ஈஸ்வரா, இல்லை ஈஸ்வரனை பார்த்து கேட்கணும் என்ன அர்த்தம், இப்படி கேட்க முடியும். அப்படி பாஷ்யம்ங்கிறது தன்னுடைய பாவத்தை தானே காண்பிக்கணும் அப்படிங்கிற அவிஸ்திருதாக சுகம்பீராக ராமானுஜ முனேர்கிரா தரிசயந்து ஸ்வகம் பாவம் ரொம்ப சங்கரமா சுருக்கமா இருக்கும் எம்பெருமானுடைய சீசக்திகள் கம்பீரமா இருக்கும். அந்த ராமானுடைய சீபாஷ்யம் முதலான திவ்ய சுருக்திகள்லாம் தன்னுடைய தாத்பரியத்தை தாமே நமக்கு காமிச்சு கொடுக்கணும். அதையே அனுகிரகம் பண்ணலாம். அனுகிரகம் பண்ணாதான் அது புரியும் அப்படிங்கிற. அதனால அமிர்தங்கிற அப்படின்னால பரம போக்கியமா இருக்கு, சாகரம் அப்படிங்கிற அப்படின்னால ரொம்ப கம்பீரமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சீபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு தத்வட்டீகா அப்படின்னு சாதிச்சவர் இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். தத்வட்டீகா வியாகிருத ஸ்ரீமத் பாஷ்ய அமிர்த சாகரா. ஸ்ரீமத் பாஷ்ய அப்படிங்கிறது முக்கியம். இந்த பாஷ்யத்துக்கு தான் ஸ்ரீபாஷ்யம்னு பெயர். எத்தனையோ சூத்திரங்களுக்கு எத்தனையோ பாஷ்யங்கள் இருக்கு. இந்த பிரம்ம சூத்திரத்துக்கே பல பாஷ்யங்கள் இருக்கு. இது தவிர நியாய சூத்திரம் அப்படின்னு அந்தந்த மதத்துல ஒரு ஒரு சூத்திரம் உண்டு. நியாய மதத்துல நியாய சூத்திரம், வைசேஷ சூத்திரம், வைசேஷ சூத்திரம், வியாக்கரணத்துல பாலினி சூத்திரம் அப்படின்னு அநேக சூத்திரங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் பாஷ்யங்களும் நிறைய பேர் பண்ணியிருக்கா. ஆனால் அதுக்கெல்லாம் எதுக்குமே இந்த ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னு ஸ்ரீ அப்படிங்கிற பெருமை கிடையாது. இதுக்கு மாத்திரம் தான் ஸ்ரீபாஷ்யம் பெயர். இது நம்ம மதத்துல மாத்திரம் இல்லை, வெளியில எல்லாம் கூட வட இந்தியாவில போய் அங்க போய் ஒரு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னா கூட ராமானுஜ பாஷ்யம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சு பாவா. இதுக்கு மாத்திரம் தான் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பெயர். அது சரஸ்வதி தேவி அந்த மாதிரி பெயர் வச்சார் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால அதையும் சேர்த்து இந்த திருநாமம் இருக்கு. தத்வட்டீகா வியாக்கிருத ஸ்ரீமத் பாஷ்ய அமிர்த சாகரஹா அப்படின்னு. அடுத்த திருநாமம் அடுத்த ஒரு வேதாந்த கிரந்தம். பல வேதாந்த கிரந்தங்கள் தேசியம் பண்ண கிரந்தங்களை சொல்லிட்டே வர ஸ்தோத்திரவாட கிரந்தங்கள்லாம் வந்த மாதிரி, நடுவில் சத்ததூஷணி அப்படின்னு வாத கிரந்தம் வந்த மாதிரி, இப்போ வேதாந்தத்து மூலமா எப்படி எம்பெருமான அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத சொல்றதா இப்போ அடுத்தடுத்த திருநாமங்கள் வந்துட்டு. அடுத்த திருநாமம் 178வது திருநாமம் வாஜிசாகாசிகா வியாக்கியா கிருதி சம்பிரீதமானசா. அடுத்த கிரந்தம் ஈசாவாஸ்ய உபனிஷத் பாஷ்யம் அப்படின்னு பெயர். அநேக உபனிஷத்துகள்ல ஈசாவாஸ்ய உபனிஷத் அப்படின்னு ஒண்ணு. இது வாஜசனேக சாக்கையை சேர்ந்தது. வாஜசனேக சாக்கையை சேர்ந்ததுல உபனிஷத்து இது. அது ஒரு சாக்கை. அது சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்த சாக்கை. அது அதுல இந்த உபனிஷத்து இருக்கு. ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகதே தேன த்யக்தேன புஞ்சீசாஹ மாக்ருத்ய கஸ்ய சித்தனம் அப்படின்னு ஆரம்பம் ரொம்ப கம்பீரமா இருக்கும். ஈஷாவாஸ்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அப்படின்னால அதையே வச்சு ஈஷாவாஸ்யம் உபனிஷத்து அப்படின்னு பேர் வச்சிருக்கா. அதுக்கு ஈஷானா எம்பெருமானான்னு அர்த்தம், வாஸ்யம் வியாபிக்கப்பட்டது, எம்பெருமானால் வியாபிக்கப்பட்டது. இதம் சர்வம் இது மொத்தமுமே பகவான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதுக்கு இந்த ஆரம்ப வார்த்தையை வச்சுட்டு பேர் வைக்கிற வழக்கம். இன்னைக்கு நம்ம சம்பிரதாயத்திலேயே அந்த வழக்கம் உண்டு. முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன இருக்க ஆரம்பிச்சு ஸ்ரீயப்பதிபடி அப்படின்னா சொல்ற மாதிரி ஆரம்பத்தை வச்சு சொல்ற வழக்கம். ஈசாவாசியில் ஆரம்பிக்கிற அப்படின்னால ஈசாவாசிய உபநிஷத்து. இது ரொம்ப சின்ன உபநிஷத்து. சிலதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். பிரகதாரண்ய உபநிஷத்து, சாந்தோக உபநிஷத்துலாம் ரொம்ப பெருசு. ஆனா இதுல 18 ஸ்லோகம் 20 ஸ்லோகம் என்னமோ அவ்வளவுதான் இருக்கு இந்த ஈசாவாசிய உபநிஷத்துல. சின்ன உபநிஷத்து. அதனால இதுக்கு சுவாமி தேசிகனே ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னு பண்ணியிருக்காரு. இது அத்வைதபரமா சொல்லக்கூடாது அப்படின்னு விசிஷ்டாத்வைத ரீதியா இதுக்கு என்ன வியாக்கியானமோ அந்த வியாக்கியானத்தை பண்ணியிருக்காரு. இந்த வியாக்கியானத்தை பண்ண அப்படின்னா சம்பிரீத மானசாக அவருடைய மனசும் சந்தோஷப்பட்டது. நல்லவர்களுடைய மனசு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஏன்னா உபனிஷத்துகளுக்கு பெரிய அளவுல வியாக்கியானம் கிடையாது. நம்ம சித்தாந்தத்துல தனியா உபநிஷத்துகளுக்கு வியாக்கியானம்ங்கிறது உபனிஷத் பாஷ்யக்காரர் அப்படிங்கிறவர் பின்னாடி வந்து பண்ணார். தேசியனுக்கு அப்புறம் அவதாரம் பண்ணார் அவர். உபநிஷத்துகள்லாம் பாஷ்யம் பண்ண அப்படின்னால உபனிஷத் பாஷ்யக்காரர் அப்படின்னு பெயர். ஆனா அதுக்கு முன்னாடியே தேசியன் வந்து ஈசாவாசிய உபனிஷத்துக்கு மாத்திரம் பாஷ்யம் சாதிச்சிருக்கார். அதே மாதிரி சுதர்சன சூரியும் ஒரு உபநிடத்துக்கு பாஷ்யம் சாதிச்சிருக்கார் அப்படின்னு இருக்கு. அப்போ ஈஷாவாசி உபநிடத்து பாஷ்யம் பண்ணப்பட்டதுனால சத்துக்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் அப்படிங்கிற. கடைசியில பரசுரத்துல தேசிகனே சொல்லச்ச வைஸ்வாமித்ரோ விஸ்வமித்ரம் விதானீத் विद्वच्छात्र प्रीतये वेंकटेशः அப்படிங்கற வைஸ்வாமித்ரா விஸ்வாமித்ர கோத்திரத்துல வந்த இந்த வெங்கடேசன் அப்படிங்கிறவர் விஸ்வத்துக்கெல்லாம் மித்திரமான லோகத்துக்கெல்லாம் நண்பனா இருக்கக்கூடிய இந்த உபனிஷத்தை இப்படி வியாக்கியானம் பண்ணார் அப்படின்னு. லோகத்துக்கெல்லாம் நண்பனா இருக்கக்கூடியது உபனிஷத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா லோகத்துக்கெல்லாம் ரொம்ப வேண்டியது. வேதத்துக்கே வேதத்தையே நண்பன்னு சொல்றது. भागो अस्ति नमक सखावा वेद सखावा नमक वेंडद नाम अदम सखावा अदत्तुक्कु द्रोहम पण्णाम सुहृत्तुक्कु द्रोहम पण्णकूडादु यार मित्रना द्रोहम पण्णकूडादु अदनाल वेदत्तुक्कु द्रोहम पण्णामल अदुक्कु अर्थम सोल्लणुमा. அப்போ ஈசாவாசிய உபநிடத்து அப்படிங்கிறது அதுக்கும் ரொம்ப அர்த்தம் சரியான அர்த்தம் சொல்ல வேண்டிய பிரசித்தி வந்தபடினால சுவாமி தேசிகன் அதை பண்ணும்போது வைஸ்வாமித்ரஹா விஸ்வமித்ரம் எதானி இந்த பாஷ்யமானது விஸ்வத்துல லோகத்துல எல்லாருக்கும் ரொம்ப வேண்டியதா இருக்கும் அப்படின்னா வித்வச்சாத்திர பிரீதையே வெங்கடேஷா வித்வான்களுக்கும் சாத்திரர் அப்படின்னா வித்யார்த்திகளுக்கும் ரொம்ப பிரீத்தியா இருக்கும் இந்த பாஷ்யம். வித்வான்களுக்கு குண அனுபவத்துக்கு பிரீத்தியா இருக்கும். சிஷ்யர்களுக்கெல்லாம் படிக்கிறவாளுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்களை சொல்றபடினாலையும் பகவத்குண அனுபவத்தாலையும் அவளுக்கும் ரொம்ப பிடிச்சதா இருக்கும் அப்படிங்கிற வித்வச்சாத்திர பிரீத்தி அவளோட பிரீத்திக்காக தான் இந்த இதை நான் பண்ணேன் அப்படிங்கிற அந்த மாதிரி. அல்லது இன்னும் அர்த்தம் எல்லாம் வித்வான்களாகிற சாத்திரர்களுக்கு அண்ணா படிக்கக்கூடிய பசங்களுக்குன்னு அர்த்தம். அண்ணா படிக்கக்கூடிய பசங்களுக்காக அவர்களை குறித்து இந்த வியாக்கியானத்தை நான் அருளி செய்கிறேன் அப்படிங்கிற விஸ்வமித்ரா அப்படிங்கிறத வச்சு வேடிக்கை பண்ணியிருக்கார். உலகத்துக்கெல்லாம் மித்திரமா இருக்கக்கூடிய இது வேதம், தானும் வைஸ்வாமித்ரன் அப்படின்னு விஸ்வாமித்ரனுடைய வம்சத்தில் வந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதனால தானும் லோகத்துக்காக லோகத்தினுடைய ஹிதத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். இந்த உபநிடத்தும் அப்படிதான் வந்திருக்கு அப்படின்னு குறிப்பா எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. விஸ்வாமித்திரர் குலத்தில் வந்து அப்படின்னாலும் இவர் விஸ்வமித்திரரா இருக்க விஸ்வாமித்திரர் விஸ்வமித்திரர் எல்லாத்துக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கிறதா நினைக்க வேண்டாம். விஸ்வாமித்திரர் அப்படின்னா விஸ்வம்னா லோகம், மித்திரர் அப்படின்னா நண்பன் அர்த்தம். லோகத்துக்கெல்லாம் நண்பர் அப்படின்னு வச்சு விஸ்வாமித்திரன் வந்திருக்கு. விஸ்வமித்திரர் அப்படின்னா வரணும். விஸ்வான தீர்க்கம் எப்படி வந்தது? தீர்க்கத்தை வச்சு சில பேர் விஸ்வ அமித்திரர் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டா என்ன பண்றது? அதுக்காக பாலினி சூத்திரம் ஒண்ணு இருக்கு சம்ஸ்கிருத இலக்கணத்துல, மித்ரே சருஷம்னு ஒரு சூத்திரம். ஒரு ரிஷியை சொல்லும் போது மித்ரா அப்படின்னு பெயர் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற விஸ்வங்கிறத நீட்டணும், விஸ்வாமித்திரன் ஆகும் அப்படின்னு விஸ்வாமித்திரனுடைய பெயருக்காகவே ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கேன். அதை கேட்டு விஸ்வாமித்திர சந்தோஷப்பட்டான்னு ஒரு கதை சொல்லுவா. பாருங்க இந்த சூத்திரத்தை பண்ண உடனே விஸ்வாமித்திர சந்தோஷப்பட்டார் அப்படின்லாம் சொல்லுவா. ஆனா அப்படிப்பட்டவர் விஸ்வாமித்திர லோகத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வேண்டியவர். அவர் தானே காயத்ரி மந்திரத்தை லோகத்துல பிரகாசம் பண்ணார். காயத்ரியா சாவித்ரியா ரிஷி விஸ்வாமித்ரான்னு சொல்ற மாதிரி. அதனால உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் அவர். அவருடைய குலத்துல வந்தவராம் சுவாமி தேசிகன் வைஸ்வாமித்ரா. அதனால இவரும் விஸ்வத்துக்கு மித்திரனா இருக்கார், லோகத்துக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவரா இருக்கார். அவர் பண்ண இந்த ஈசாவாசி உபனிஷத் பாஷ்யம் இருக்கு அதுவும் லோகத்துக்கெல்லாம் ரொம்ப வேண்டியதா இருக்கு. அது மாத்திரம் இல்லை, நல்ல வித்தியார்த்திகளுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கறதா இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஈசாவாசி உபனிஷத் பாஷ்யத்தை அருளை செய்தவர் அப்படின்னு அர்த்தம். வாதிஷா காசிகா வியாக்கியா கிருதி சம்பிரீத மானசா. இந்த திருநாமத்தை படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வாஜி சாக்கா அப்படின்னா வேத சாக்கைகள்ல வாஜகனே சாக்கான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வாஜி சாக்கான்னு பேர். சிகா அப்படின்னா அந்த வேதத்தினுடைய சிகையா இருக்கக்கூடியது வேதாந்தம், அதாவது உபநிஷத்து. அதே வியாக்கியானா அதுக்கு வியாக்கியானம், கிருத்தினா புஸ்தகம், அதாவது வியாக்கியானம் ஆகிற அந்த இல்லட்டா வியாக்கியானத்தை செய்தபடியினால சம்பிரீத மானசா சத்துக்களை நாம் சந்தோஷப்படுத்தினவர் அப்படின்னு அர்த்தம். अर्थ परिणाम तात्पर्य चंद्रिका सुस्थ गीता भाष्य महापथ तात्पर्य चंद्रिका अभी ग्रंथम इलामें श्रीरंग अरुण ग्रंथ अनेक ग्रंथ अनेक संप्रदाय प्रवर्तन एलिए श्रीरंग कामचर रंगनाथन अदान वरवचर अंदर ग्रंथ पटियल इन तात्पर्य चंद्रिका रोम मुख्यमान पुस्तक इस गीता भाष्य व्याख्यान कण्णन अरुण भगवदी अंत भगवदी की व्याख्यान एम्पेरुमानार अरुण गीता भाष्य अद्क व्याख्यान तात्पर्य चंद्रिका तात्पर्य चंद्रिका अभी पेसिकने संत सारणिस्थित तम प्रमथनी इमाम भजंतु भगवद्गीता भाष्य तात्पर्य चंद्रिका अभी चंद्रिका अब चंद्रन प्रकाशम चंद्रन ओलिय चंद्रिका अब कौमुदी अब அந்த கீதா பாஷ்யத்தினுடைய என்ன தாற்பயமோ அந்த தாற்பயத்தை இது குளிர்ச்சியா பிரகாசப்படுத்தி காமிக்கிறதா. அதனால இதுக்கு தாற்பய சந்திரிகா அப்படின்னு தெரிவிச்சார். இப்போ சந்திரனுடைய பிரகாசம் இருந்ததுன்னா அப்போ இருட்டு போகும். இருட்டில் நடந்து போறவன் சாயங்காலம் ஆயிடுத்து இப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். ஒரு ஊருக்கு போகணும்னு போறான். ஆனா நல்லா இருட்டா இருக்கே போக முடியலன்னும் போது சந்திரனுடைய பிரகாசம் வந்ததுன்னா உனக்கு மனசு எப்படி சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி பகவத்கீதையை வச்சுட்டு எல்லாரும் இருட்டில் தவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பகவத்கீதைக்கு பல பேர் பல விதமாக பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பாஷ்யம் இருக்கு. சுவாமி தேசிகனே சாதிக்கிறார் 100 பாஷ்யம் இருக்குங்கிற. அந்த காலத்துல தேசிகன் எழுந்த காலத்துல பகவத்கீதைக்கு 100 பாஷ்யம் இருந்திருக்கான். அவா மொத்தத்தை அனுசரிச்சு அப்போ இது மொத்தத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்க்கறவனுக்கு ஒரு இருட்டு தான் வரும். ஒன்றுலையும் ஒரு ஸ்திரமான புத்தி வராது. பல பேரும் பல விதமாக சொல்லும்போது இருட்டா இருக்குமா. ஆனால் அந்த இருட்டை போக்கடிச்சு பகவத்கீதையினுடைய தாற்பயம் இதுதான் அப்படின்னு காமிக்கிற வெளிச்சம் இது. சந்திரனுடைய வெளிச்சம் தாற்பரிய சந்திரிகா. தாற்பயத்தை காமிக்கிறது சந்திரிகாவா இருக்கு. ஆனா கீதா பாஷ்ய தாற்பரிய சந்திரிகா இது இருக்கான். இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டான்னா மற்ற மதத்துல சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் தப்புங்கிற பல இடங்களும் சொல்ற தாற்பய சந்திரிகையில. அந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு ஒட்டாது. எம்பெருமானார் சொன்ன அர்த்தம் தான் ஒட்டும் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக அழகாக இந்த தாற்பய சந்திரிகையில ஒவ்வொரு ஸ்லோகமா எடுத்து காமிக்கிற. ஒவ்வொரு அக்ஷரமா எடுத்து வியாக்கியானம் பண்ற. கீதா பாஷ்யத்துல ஒரு அக்ஷரம் விடாமல் அதுக்கு மற்றவாள் என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கா இவன் என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கா எல்லாத்தையும் காமிக்கிற. இதையே ரொம்ப விசேஷமா இருக்கு அப்படின்னு பல இடத்துல காமிக்கிற. ஒரு உதாரணம் பார்க்கணும்னா தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகன்கம் ஏனமாம் உபயாந்தி தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அண்ணன் சொல்றான் அர்ஜுனா யார் இடைவிடாமல் யோகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு அந்த யோகம் செய்யறதுக்கான புத்தி வேணும். அந்த புத்தியை நானே கொடுக்கிறேன். புத்தி யோகத்தை இடைவிடாமல் யோகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை நானே கொடுத்து அவளுக்கு யோகத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறான். ததாமை புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்திட்டே. இப்போ நானே கொடுக்குறேனோ அப்போ அதை வச்சு இந்த யோகத்தை நான் நடத்தி கடைசியில் என்னிடமே அவர்கள்லாம் சேருவார்கள். நானே பலனா இருப்பேன் அப்படின்னு கண்ணன் அருள் செய்ய. இதுல தேஷாம் சததயுக்தானாம் எப்பொழுதும் யோகம் பண்ணணும்னு ஆசைப்படுறவாள் பஜதாம் பக்தியோடு இருக்கிறவாளுக்கு பிரீத்தி பூர்வகம் ரொம்ப பிரீத்தியோடு கூட புத்தி யோகம் பிரீத்தியோடு கூட இன்னொரு பதம் இருக்கு ரொம்ப அன்போடு கூட. எல்லாரும் வியாக்கியானம் பண்ணும்போது எம்பெருமானை யார் அன்போடு கூட அன்போடு கூட பஜனம் பண்றாளோ அன்போடு கூட எம்பெருமானை உபாசனம் பண்றாளோ அவளுக்கு புத்தி யோகத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானார் அப்படி வியாக்கியானம் பண்ணாத. பிரீத்தி பூர்வகம்ங்கிறத பின்னாடி கேட்டுட்டார். யார் யோகம் பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு புத்தி யோகத்தை நான் கொடுக்கும்போது ரொம்ப பிரீத்தியோடு கூட கொடுக்குறேன் அப்படிங்கிறான் நான் கண்ணன். ரொம்ப ஆசைப்பட்டு கொடுக்குறேன். நிறைய பேர் பல விஷயம் கேட்குறான். கேட்டவாளுக்கு அந்த விஷயத்தை எல்லாம் பகவான் கொடுக்குறான். இதை கொடு அதை கொடுன்னு கேட்டால் அப்போ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் எனக்கு புத்தி யோகம் வேணும், நான் உன் திருவடிக்கு வந்து சேரணும் அப்படின்னு யார் கேட்குறாளோ அவளுக்கு அந்த புத்தி யோகத்தை ரொம்ப பிரீத்தியோடு கூட கண்ணன் கொடுத்து நடத்தி வைக்கிறான். அதனால பிரீத்திங்கிறது இந்த யோகம் பண்றவன் கிட்ட இருக்குன்னு எல்லாரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். யோகம் பண்றவன் பிரீத்தியோட பக்தி பண்றான்னு. ஆனா ராமானுஜர் என்ன பண்றார், அப்படி இல்லை, பிரீத்தியோட பெருமாள் கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய கல்யாண குணத்துல சேர்க்கிறாரு. பெருமாள் கொடுக்கும்போது அப்போ வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்னு சொன்ன மாதிரி ரொம்ப பிரீத்தியோடு கூட பலன் கொடுக்கிறார் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சாதாரண ஸ்லோகம் தான், இவன் பிரீத்தியோடு கூட எம்பெருமானை பஜனம் பண்றானா இல்லை எம்பெருமான் பிரீத்தியோடு கூட பலன் கொடுக்குறானா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல என்ன தாற்பயம் அப்படிங்கிறத ரெண்டு வித்தியாசம் வந்துட்டு இருக்கும். அதுல பகவத் ராமானுஜர் சொன்னதுதான் சரி அப்படின்னு தாற்பரிய சண்டிகளை காமிக்கிறார். குழம்ப வேண்டாம் யாரும், இதுதான் சரி. ஏன்னு கேட்டானா எம்பெருமானை குறிச்சு யார் பக்தி பண்றானோ, யார் பிரீத்தியோடு கூட பக்தி பண்றானோ அப்படிங்கிறார் அவா. ஆனா பிரீத்தியோடு கூட பக்தி பண்றானோன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா பக்தினாலே பிரீத்தியோட பண்றதுக்கு தான் பக்தின்னு பேர். பக்தினா என்ன அப்படின்னு கேட்டானா ரொம்ப ஆசையும் ரொம்ப மரியாதையும் கொஞ்சம் பயமும் இதெல்லாம் கலந்துருந்தா அதுக்கு பக்தின்னு பெயர். ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்க, பக்தின்னு சொல்லக்கூடாது. அதை பக்தியில் ஆசை தான் பிரதானம். 80% ஆசை தான் இருக்கும், பாக்கி 20% தான் மரியாதையெல்லாம் கலந்துருக்கும். எத்தனைக்கு எத்தனை ஆசை இருக்கோ அத்தனைக்கு எத்தனை பக்தி அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். பக்தினாலே ஆசை தான், பக்தினாலே பிரீத்தி தான். அதனால பிரீத்தியோட கூட பக்தி பண்றான்னு சொல்ல வேண்டாம். பக்தி பண்றான்னாலே பிரீத்தியோட பண்றான்னு தான் அர்த்தம். அதனால இந்த பிரீத்தியோடங்கிறத அடுத்தது நிறுத்துவோம். யார் பக்தி பண்றாலோ அவளுக்கு பிரீத்தியோடு கூட கண்ணன் தான் கொடுக்குறான், புத்தி யோகத்தை கொடுக்குறான் அப்படின்னும் போது ஒட்டி போகும். பக்தின்னா மகனிய விஷய பிரீத்திகி பக்திகி அப்படின்னு இருக்காரு. யாரை நாம சேவிக்கணுமோ யாரை கொண்டாடணுமோ அவா கிட்ட பிரீத்தியோடு இருந்தால் அதுக்கு பக்தின்னு பெயரும். ஒரு அம்மாவுக்கு குழந்தை கிட்ட பிரீத்தி ரொம்ப அதிகமாக இருக்கு, அது பக்தின்னு சொல்றது கிடையாது. ஏன்னா பெரியவா கிட்ட வந்துதான் இருக்கணும். இல்லை பெரியவா கிட்ட வேலை செய்யற ஒருத்தனுக்கு அவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கான், பயத்தோடு செய்கிறான் அப்படின்னா அதுக்கு பயன்னு பெயரே தவிர பக்தின்னு பெயர் வராது. இல்லை கடமையோடு செய்கிறான், அவருக்கு செய்யணும் அது எனக்கு பாக்கியம் அப்படியே கடமையோடு செய்கிறான் அப்படின்னா அது தர்மம்னு சொல்லலாமே தவிர அது பக்தியில செய்கிறான். சுதர்மத்தை செய்கிறான், தன் கடமையை செய்கிறான் அப்படின்னு ஆகும். பக்தினா என்ன கேட்டான்னா பிரீத்தியோடு செஞ்சால்தான், ரொம்ப ஆசையோடு செஞ்சால்தான் பக்தியா இருக்கும். அதனால இங்க பஜதாம் அப்படின்னு பக்தின்னு சொன்னது பிரீத்தின்னு அர்த்தம். அப்புறம் தனியா பிரீத்தின்னு சொன்னது எம்பெருமான் கொடுக்குறாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி தாற்பரிய சந்திரிகா அப்படின்னு கிரந்தத்தை பண்ணி சுஸ்த சீபாஷ்ய மகாபதா சீபாஷ்யத்தை சுஷ்டமாக்கினார். அண்ணா பிரதிஷ்டமா நிலை பெறும்படி பண்ணார். பல வியாக்கியானங்கள் இருந்தா கூட சீபாஷ்யம் தான் சிரேஷ்டமானது அப்படின்னு அதை நிலவரச்சி இல்லை. கேட்டா என்ன இருக்குன்னா எத்தனையோ வியாக்கியானத்துல 10ஓட புறம்னா இதுவும் போயிருக்கும். அப்படி இல்லை, இது எப்படி விசேஷமானது அப்படிங்கிறத இந்த தாற்பரிய சந்திரிகையில காட்டி கொடுத்துருக்கார். தாற்பரிய சந்திரிகைங்கிறது ரொம்ப பெரிய கிரந்தம். அது தேசியம் பண்ணது. அந்த கீதா பாஷ்யத்துக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் எடுத்து வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ஏன் இந்த அக்ஷரம் போட்டார், ஏன் இந்த அக்ஷரம் போட்டார். அது மட்டும் இல்லாமல் பரமதங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மொத்தத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம மதத்தில் இருக்கிற விஷயத்தை சாதிக்கிறார். இன்னும் அனுபவமும் நிறையா இருக்கும். கிருஷ்ணனுக்கும் பல இடத்துல ஆனந்தமா வரும். அப்படி தாற்பரிய சந்திரிகா அப்படிங்கிற கிரந்தத்தை அருளி செய்தவர். இந்த புத்தகம் இப்ப கிடைக்கிறது. அடுத்த திருநாமம் யாமுனாரியோக்த கீதார்த்த சங்கிரக திராண காரகா. இது 180வது திருநாமம். கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படின்னு கிரந்தத்தை பண்ணார். அந்த கிரந்தம் பத்தி இந்த திருநாமம் கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படிங்கிறது கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற புஸ்தகத்துக்கு வியாக்கியானம். கீதார்த்த சங்கிரகங்கிற புஸ்தகத்தை பண்ணவர் ஆள வந்தார். இந்த பகவத்கீதைக்கு நம்ம சம்பிரதாயத்துல முதல்ல அர்த்தம் எழுதினவர் அவர் தான். அவர்தான் இந்த கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு கீதையினுடைய அர்த்தத்தை சுருக்கி ஒரு 32 ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கார். ரொம்ப சுருக்கி சாதிச்சிருக்கார் சின்ன சின்ன ஸ்லோகமாக. பகவத்கீதை எப்படி சின்ன சின்ன ஸ்லோகமா இருக்கோ அதே மாதிரி இவரும் சின்ன சின்ன ஸ்லோகத்துல அதனுடைய அர்த்தத்தை சுருக்கி தந்திருக்கார். அதை வச்சுதான் ஸ்ரீபாஷ்யமே வருது, அதை வச்சுதான் கீதா பாஷ்யமே வருது. ராமானுஜர் கீதா பாஷ்யம் எழுதியது அதை வச்சுதான், அதுக்குதான் தாற்பரிய சிந்திக்க வியாக்கியானம் இருக்கு. எப்படி கேட்டானா, ஒரு ரோடு போட்டாச்சுன்னா அந்த ரோட்ல வண்டிகள்லாம் அழகா போகும். அது மாதிரி பகவத்கீதைக்கு அர்த்தம் சொல்லும்போது ரோடு போட்டவர் அளவந்தார் தான். அந்த ரோடுல தான் பகவத் ராமானுஜர் அப்படிங்கிறவர் கீதா பாஷ்யங்கிற வண்டியை செலுத்தி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சுவாமி தேசிகன் என்ன பண்ணார் அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அந்த ரோடுக்கு ரெண்டு பக்கமும் என்னென்ன கட்டணமோ எல்லாத்தையும் கட்டி அந்த வண்டிக்கு வேண்டிய பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்கார். அதனால கீதார்த்த சங்கிரக ரக்ஷா, கீதார்த்த சங்கிரகத்துக்கு ரக்ஷை ஒரு பாதுகாப்பு கொடுத்தவர். அந்த கிரந்தத்துக்கு கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படின்னு பெயர் தேசிகனே வச்சிருக்கார். அதுலேயே இந்த விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கார். எப்படி ஆளவந்தார் அருளி செய்தார், எப்படி ராமானுஜர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணார், அதையே பின்பற்றி வியாக்கியானம் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் அருளி செய்திருக்கார். அங்கதான் இந்த குறிப்பு இருக்கு. பகவத்கீதைக்கு 100 பாஷ்யம் இருந்திருக்கு அந்த காலத்துல, பல சதம் பாஷ்யம் இருந்திருக்கான். தேசிகன் என்ன கேட்டான்னா அந்த 100 பாஷ்யத்தையும் பார்த்துட்டார், 100 பாஷ்யம் பார்த்துட்டார் தேசிகன். பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்க ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துக்கு சமம் எதுவுமே கிடையாது, அந்த அளவு அனுபவம் எதுலையும் கிடையாது, அந்த அளவு மூலத்தோடு சேர்ந்து போறதும் எதுவும் கிடையாது அப்படின்னு 100ஐயும் பார்த்துருக்க. இன்னொரு விஷயம் கூட சாதிக்கிற, 100 பாஷ்யத்திலையும் எல்லாத்திலையும் பொதுவா இருக்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு, எல்லாரும் ஒத்தண்ட விஷயம் ஒண்ணு. அது என்னன்னு கேட்டா பகவத்கீதையை அருளை செய்த எம்பெருமான் கிருஷ்ணன் அவன் தான் பரதெய்வம் அப்படிங்கறத எல்லாருமே ஒத்துண்டு இருக்கான். 100 பாஷ்யத்திலும் அந்த விஷயம் இருக்கான், சாங்கிர பாஷ்யத்திலும் இந்த விஷயம் இருக்கு. அதனால் 100 பேரும் ஒத்துண்ட விஷயம் இது. ஆனால் அர்த்தம் சொல்லும்போது உபாயத்தை சொல்லும்போது ஒருத்தொத்தம் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது இல்லாமல் சம்பிரதாய ரீதியில எம்பெருமானால் அருளி செய்துதான் சரியான அர்த்தம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த கிரந்தம். தாற்பரிய சந்திரிகா அதுக்காக தான், கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படிங்கிறதும் அதுக்காக தான். யா முனாரியோக்த ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரக, கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற புஸ்தகத்துக்கு பிராண ரக்ஷா காரக்காக செய்கிறவர், அதை காப்பாற்றினவர், அந்த அர்த்தத்தை காப்பாற்றி நமக்கு கொடுத்தவர். இப்படி பார்த்தா பகவத்கீதையிலேயே சுவாமி தேசிகன் பகவத்கீதை விஷயமாவே பல காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுது. பகவத்கீதையை பற்றி முதல்ல வந்த நம்ம கிரந்தமான கீதார்த்த சங்கிரகத்துக்கு கீதார்த்த சங்கிரக ரக்ஷா, அதாவது ஆளவந்தார் அருளுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். ராமானுஜர் அருளி செய்த கீதா பாஷ்யத்துக்கு தாற்பரிய சந்திரிகான்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இது தவிர தேசிகன் தானே தமிழ்ல கீதார்த்த சங்கிரகம்னு ஒரு பிரபந்தம் எழுதியிருக்கார். தமிழ்ல இருக்கு அந்த பிரபந்தம். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் எடுத்து அதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத இல்லை ஆளவந்தார் ஸ்லோகத்தை பின்பற்றி தான் பண்ற இவர். கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு தமிழ்ல பெயர் இது பிரபந்தம். அப்படி பகவத்கீதைக்கு இத்தனை வியாக்கியானங்களும் இதுவும் பண்ணது சுவாமி தேசிகன். அதனால சுவாமி தேசிகனை பற்றி ஒரு தனியன் ஒன்று இருக்கு, கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பற்று அப்படின்னு. கீதை மொழிந்தருளும், கீதையை பல விதமாக சொல்லிருக்காரு. விஸ்தாரமா பார்க்கணும் அப்படின்னா தாற்பரிய சந்திரிகா பார்க்கணும், இல்லை சுருக்கமா பார்க்கணும் அப்படின்னா கீதார்த்த சங்கிரக ரக்ஷா பார்க்கணும், இல்லை சம்ஸ்கிருதம் தெரியாது தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னா கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற பிரபந்தத்தை எடுத்து பார்க்கணும். ஆனால் அந்தந்த அதிகாரிகளுக்கு கேட்ட மாதிரி எல்லாருக்கும் கீதா அர்த்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீதையை அருளி செய்தவர், அதோடைய அர்த்தத்தை அருளி செய்தவர் தேசிகன். அதனால அதை வச்சு தனியா இருந்ததுனே கீதையை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனா சாதாரண இந்த வளர்பட்டு அப்படின்னு சுருக்கம். இவர் எப்படி கீதார்த்த சங்கிரகத்துக்கு பண்ணாரோ அந்த மாதிரி சுருக்கமாக ஒரு தனியும் சுவாமி தேசிகன் விஷயமா இருக்கு. அதை இப்போ நாங்கள் நினைச்சுக்க வேண்டியதா இருக்கு. தாற்பரிய சந்திரிகா பண்ணி கீதா பாஷ்ய மகாபாஷ்யம் அப்படிங்கிற பெரிய பாதையை இவர் என்னன்னா ஸ்திர பிரதிஷ்டா பண்ணார். இங்க வந்து ஆளவந்தாவுடைய கீதார்த்த சங்கிரத்துக்கு ரக்ஷா பண்ணார். ரக்ஷா கிரந்தங்கள்ல இது சேர்ந்தது. நமக்கு சம்சயம் வராதபடி பண்ணிட்டார். ஏதாவது சந்தேகம் வந்தா கூட அதெல்லாம் தீர்க்கும்படியா வியாக்கியானம் அமைஞ்சிருக்கு. இப்படி 180 ஆச்சு. அவர் அருளி செய்த கிரந்தங்கள் என்னன்னா வரிசையா பார்த்துன்னு வர்றார். இனிமேல் அடுத்ததாக இந்த தாத்பரிய சந்திரிகாலேருந்து சில விஷயம், அதாவது கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானமான தாத்பரிய சந்திரிகையிலேருந்து சில விஷயங்கள்லாம் சொல்ல போற விஷயங்களை சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் தேசியன் எப்படி அருளினார் அப்படிங்கிறது திருநாமத்தில் வரப்போகுது. 181 ஆரம்பிச்சு 196 வரை 16 திருநாமங்கள்ல தாத்பரிய சந்திரிகா விஷயம்தான், கீதா பாஷ்ய விஷயம்தான் வரப்போகுது. அதையெல்லாம் மெதுவாக அனுபவிக்கலாம். இந்த சாஸ்திரநாமத்திலேயே விஷய அனுபவம் தான் முக்கியம் அப்படின்னு முதல்லயே சொன்னேன். என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதா முக்கியம் இல்லை. அதனால ஒரு ஸ்தோத்திர வார்த்தை சொல்றதா இருந்தா கூட அதனுடைய விஷயம் என்னங்கிறது சேர்த்துதான் திருநாமம் வரும். ஸ்தோத்திர வாரம் பண்ணார் அப்படின்னு வராது. ஸ்தோத்திர வாரத்துல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது சேர்த்து திருநாமத்துல கொடுக்கற நமக்கு. ஒரு திருநாமத்தையும் இங்க சொல்லும் போது அதுல உள்ளர்த்தம் நிறைய இருக்கிறது தெரியுது. அதனால விஷயம் பிரதானமான அப்படின்னால இன்னும் 16 விஷயங்கள், 16 திருநாமத்துல 16 விஷயங்கள் தாத்பரிய சந்திரிகையிலேருந்து எடுத்து சாதிக்க போறார். அதை நம்ம அடுத்த தடவையிலேருந்து அது மெதுவாக பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.